ஹாய், அஸ்லாம் வலைக்கும். மெஹராஜ் ரெசிபீஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது எங்கள் ஏரியாவில் உள்ள மதர்சாவில் என் மகளுக்கு வந்து இன்றைக்கி பரிசு கொடுத்துருந்தாங்க. இப்போ காட்டின ஃபோட்டோஸ் வந்து பழைய ஃபோட்டோஸ் தான். பாய்ஸுங்க உட்காந்துருக்குது அந்த ஆரம்ப காலத்தில் உள்ள மதர்சா. இப்போ மதர்சா வேறு லெவலில் இருக்குது. வாங்க பரிசுகள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து அமல்களுக்குன்னு நினைக்கிறேன். மூணு லேயர் இருக்க மாதிரி டிஃபன் பாக்ஸு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு. அது மூடியோட யூஸ் பண்ணலாம் அவளுக்கு. அதுக்கப்புறம் 3-piece செட்டு மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து தொழுகைக்காக, ஒன்று வந்து வருகைக்காகன்னு சொன்னாங்க, ஒன்று வந்து ஃபஸ்ட் ரேங்க்குக்காக, அவங்க ஃபஸ்ட்டு மார்க் எடுத்ததுக்காகன்னு சொன்னாங்க. உண்மையிலே இந்த பரிசுகள்லாம் வந்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பரிசுங்க வாங்கும் போது என் மக்கா வந்து நீ இல்லையம்மான ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. மார்க்கு கல்வியின் பயிற்சி செயலாற்றணும். அதே மாதிரி அந்த குர்ஆனை வந்து நல்ல முறையில் ஓதி விளங்கி வாழணும். அதுதான் என்னுடைய ஆசை. பெருமைக்காகவும் புகழுக்காகவும் நான் வந்து இந்த கிஃப்டெல்லாம் காட்ட கிடையாது. உலக கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, மார்க்க கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. அப்படி கொடுத்தாலும் அதை வந்து நடைமுறையில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்ஷால்லா நிறைய பேர் இந்த சொன்ன கோவப்படுறாங்க. பரிசு, பட்டம், பெருமை இதுக்கு ஆசைப்படுறதுக்கு தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது. பரிசு, பட்டம், பதவி இதெல்லாம் அழியக்கூடியவை தான். ஆனால் நம்ம அமல்கள் அழியாதவை. அல்லாஹ்வுக்கு தெரியும் நம்ம வந்து அமல் செய்கிறோமா செய்யலையா அப்படின்றது. எப்போவுமே வந்து அங்கே போனால் மதர்சாவில் பயான் பண்ணுவாங்க. ஹஸ்ரத் மருங்க மாவீன்கள்லாம் வந்து அருமையான பேச்சு பேசுவாங்க. அதை கேட்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் நான். போக ஆசை, என்னால் போக முடியல. இப்போயும் எனக்கு முடியல தான். எனக்கு தலை வந்து வலிச்சுக்கிட்டே இருக்குது, ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்குது. டேப்லெட் போட்டு இப்போ கேட்கலை. ஹாஸ்பிட்டல் தான் போகணும். துவா செய்யுங்க எல்லோரும். தலையில் நீர் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து என் பிள்ளைக்கு யூஸ் ஆகும். மற்றபடி இருக்கிற இந்த ஹாட் பாக்ஸு இந்த இதுங்கள்லாம் வந்து வீட்டு உபயோகத்துக்கு தான் இருக்கும். இனிமேட்டு பரிசு கொடுக்குறதா இருந்தால் பிள்ளைங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி கொடுக்கணும்னு யோசித்து அதுக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு லாங் சைஸ் நோட்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன பள்ளிக்கு வந்து தேவைப்படுற பொருட்கள் அந்த மாதிரி கொடுக்கலாம். அவங்களுக்கு அது பயனுள்ளதாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து எங்களுக்கு தான், வீட்டில் உள்ள பேரண்ட்ஸுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது வந்து அவங்களுக்கு என்னென்ன ஸ்கூலுக்கு தேவையான பொருட்கள், மதரசாவுக்கு தேவையான பொருட்கள் என்ன பயனுள்ளதாக இருக்கோ அதை 1 வருஷத்துக்கானதை கொடுக்கலாம். இது வந்து ஆறுதல் பரிசு அப்படின்னு சொன்னாங்களாம். இது வந்து கொடுத்துருந்தாங்க, ஒருத்தவங்க அனுப்பி விட்டுருந்தாங்க. இந்த என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.